பிக் பாஸ் சீசன் ஃபோர் இன்றைக்கி 11ஆம் நாள். நேற்று விட்ட அந்த நடன நிகழ்ச்சி, பிக் பாஸ் நடன நிகழ்ச்சி வந்து இன்றைக்குமே தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஆரி அண்ட் ரம்யா ஆடினாங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிவானி அண்ட் பாலாஜி அவங்க வந்து ஆடிருந்தாங்க. பர்டிகுலராக வந்து ஷிவானி கேட்ட செல்லமா அந்த சாங் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஹோல் சாங்க்குமே ரெண்டு பேரும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோடு வந்து ஆடிருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஸோ மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே ஆடி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டு கேட்டுச்சு. ஸோ அப்போவே எல்லோரும் அலர்ட் ஆகிட்டாங்க, யாரோ புதுசாக ஹவுஸ்மேட் உள்ளே என்டர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரும் இல்லை, ரொம்ப ஃபேமஸான ஆங்கர், சீனியர் ஆங்கர் ரச்சனா தான் வந்து உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்த உடனே வந்து எல்லாருமே வந்து பயங்கர ஷாக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் க்ரீட் பண்ணிவிட்டு வந்த உடனே வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்லாத்தையுமே கமெண்ட் அடித்தாங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. சுரேஷ் சார் வந்து ரொம்பவே கிண்டல் பண்ணிகிட்ருந்தாங்க நிஷாக்கு. அப்புறம் ரியோ இவங்க கூடலாம் வந்து நல்ல ஒரு பாண்ட் இருக்கிறதுனால அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்தது அர்ச்சனா வந்த உடனே, ஏன்னா பிகாஸ் அவங்க ஒரு நியூ ஹவுஸ்மேட் அப்படின்ற காரணத்தினால. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் இல்லை ஒரு கேம் மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. ஸோ அர்ச்சனா வந்து வெளியிலேருந்து வந்திருக்கிறதுனால இந்த 10 நாட்களில் வந்து மக்களோட பிரதிநிதியாக மக்கள் கிட்ட வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க வந்து ஒரு நேம் போர்டு மூலமா வந்து அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம் போர்டு வந்து இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா பாண்டியனுக்கும் ரியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சவாலான போட்டியாளர் அப்படின்ற போர்டும், சனம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நமத்தும் பூன பட்டாசு அப்படின்ற ஒரு டைட்டிலும் வந்து கொடுத்துருந்தாங்க. அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஷிவானிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ சோனம் சேகரும் அதே இது வாங்கியிருந்தார். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைட்டில், அதுக்கப்புறம் நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு பாலாஜியை வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த போர்டு தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ பாலாஜிக்கு வந்து அது கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவர் லுக்கும் வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அந்த போர்டை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் அது கண்டிப்பாக அவங்க கொடுக்கறது வந்து கழுத்தில் வந்து மாட்டிக்கணும். அப்புறம் நிஷாக்கு ஆமாசாமி, ரமேஷ்க்கும் வந்து ஆமாசாமி அப்படின்ற போர்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் போர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பார்க்கவே ரொம்ப வியர்டான வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் காணவில்லை அப்படிங்கிறது கேப்ரல்லா அண்ட் ஆஜித் இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்னும் மிங்கிள் ஆகணும் அப்படின்ற விஷயத்தையும் டெலிவர் பண்ணி வெளியில் மக்கள் வந்து என்ன வந்து நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக ட்ரெண்டிங் பிக் பாஸ் தமிழ் 4 ட்ரெண்டிங் அப்படின்ற போர்டு வந்து சுரேஷ் அனிதா சம்பத்துக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ இது கம்ப்ளீட்லி பாசிட்டிவாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு மாட்டி விட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் அப்படின்ற விஷயம் வந்து வெளியே சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது, மீம்ஸ் போடுறாங்களா, அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, ட்ரோல் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி விஷயத்தை வந்து இவங்க பார்த்துட்டு வந்ததுனால அந்த ட்ரெண்டிங் அப்படின்ற விஷயத்தை வந்து இவங்க வந்து ஒரு மக்களோட பிரதிநிதியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அர்ச்சனா வந்த உடனே நடந்த முக்கியமான ஒரு டாஸ்க். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜி வந்து நம்ம ஆஜித்துக்கு இருந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அந்த மேட்டுக்கு அடியில் வந்து வச்சுருந்தது வந்து எடுத்துட்டாரு. ஸோ எடுத்துகிட்டு மைக் முன்னாடி, ஐ மீன் கேமரா முன்னாடி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து பார்த்தேன் அவன் வைக்கும் பொழுது, அவன் அதை பார்க்கல, அதனால் நான் அதை எடுத்து வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி சொல்லிவிட்டு, இதை நான் வந்து மேக்ஸிமம் நாளைக்கு காலையில் இந்த ஒரு நைட் மட்டும் பார்த்துட்டு நான் மார்னிங் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஷிவானி ரம்யாலாம் அந்த பக்கம் வந்து நடந்துகிட்ருந்தாங்க. ஸோ ஆஜித் வந்து உள்ளே வந்து துணி துவைச்சிட்டு வெளியே வந்து அவரோட பாஸ் எடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த மேட் வந்து பாலாஜி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. எப்படி அப்படின்னா அதை ஓப்பனில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ பார்க்கும்பொழுதே வந்து யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரியான வச்சுருந்தாரு. ஸோ அப்போ வந்து ஆஜித்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு யாரோ பாஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் கேட்குறாரு, ரம்யாவையும் கேட்குறாரு, ஷிவானியும் கேட்குறாரு, யாராவது எடுத்தீங்களா, நீங்கள் தானே ப்ராங்க் பண்ணுறீங்க விளையாடுறீங்கன்னு. அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, நீ தான் போய் சொல்கிற, பாஸ் உங்ககிட்ட தான் இருக்குது, நீ ஏன் விளையாடுறேன்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து பாலாஜி வந்து கலந்துக்கிட்டார், அப்படிலாம் எதுவுமே இருக்காது, வா தேடலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரம்யா தான் எடுத்திருப்பா அப்படின்னு விளையாடினாங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாலாஜி வந்து சஸ்பென்ஸ் வந்து வைக்க முடியாமல் ஸோ உடச்சிட்டாரு, இந்த மாதிரி நான் தான் எடுத்தேன், நீ அங்கே வச்சதை நான் பார்த்தேன் கண்ணாடி வழியா அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பத்திரமாக வந்து ஆஜித் வந்து அதை சேவ் பண்ண பார்த்தாரு. ஸோ எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. அடுத்தது அதை தொடர்ந்து ரவுண்டாக உட்காந்துட்டு இருக்கும் பொழுது வந்து ஆஜித்தோட பாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு வந்து ரமேஷ் வந்து அவரோட பாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஸோ எப்படி வச்சாலும் கண்டுபிடிச்சிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸை வந்து நம்மளோட ஆரி வாங்கினார். வாங்கினதுக்கப்புறம் அவரே வச்சுருந்தார். ஸோ ஆஜித் கைக்கு வந்து கொடுக்கல, ஆஜித் வந்து வாங்குற மாதிரி சோஃபா பின்னாடி வந்து நின்னார். அப்புறம் நிஷா இருந்துட்டு கொடுங்க பார்த்துடுத்துறேன் அப்படின்னு கேட்டுட்டு டக்குன்னு வந்து அதை வந்து ஆஜித்க்கு தான் எடுத்துகிட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஆரி பிரதர் வந்து, அப்போ நீங்கள் என்னை நம்பலை, நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி அவனை கொடுக்கலான்னு நான் நினச்சேன், நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க, அப்போ நான் கொடுக்க மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை தானே உங்களுக்கு, நீங்கள் என்னை நம்பலை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து ரொம்பவே போக போக கொஞ்சம் சீரியஸான
இஷ்யூவாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு வந்து நிஷா ஃபீல் பண்ணாங்க, நான் வந்து விளையாட்டுக்கு தான் கொடுத்தேன், அந்த பையன் எங்கே இருக்கக்கூடாதுன்னு. ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்பிக்கை துரோகம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு சொல்லி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. ஆகிட்டு நான் வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இந்த வீட்டில் உள்ளவங்கள ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னு சொன்னாங்க. பெரியோ சொன்னார், இதுக்கு இதுக்கு இவ்வளோ வார்த்தைகள் விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அதே இஷ்யூ போய்கிட்டே இருந்தது. கடைசியாக வந்து ஆரி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஆஜித் கிட்ட இருந்து அதை கொடு அப்படின்னு சொல்லி அதை வந்து நிஷா கிட்டேருந்து ரமேஷ்கிட்டையும், ரமேஷ்கிட்டேருந்து ஆரிக்கும், ஆரிகிட்டிருந்து ஆஜித்துக்கும் வந்து அந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் போய் சேர்ந்தது. ஸோ இதோட இன்றைக்கு நாள் ஒரு புது நபரோட மொத்தம் 17 நபர்களுடைய இந்த நாள் வந்து போயிருக்கு. ஸோ பிக் பாஸ் சீசன் 4 லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு யங்ஸ்டோன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.